இந்தியாவின் வளர்ச்சி முக்கிய உந்து சக்தியாக திகழ்வதற்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். மணிப்பூரில் மாபெரும் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு பிரதமர் இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் மூலம் மணிப்பூரின் இம்பால் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கும் இதர 16 மாவட்டங்களின் கிராமப் பகுதிகளில் அமைந்துள்ள 280,000 மேற்பட்ட வீடுகளுக்கும் குழாய் மூலமாக தூய்மையான குடிநீரை விநியோகிக்க வாய்ப்பு ஏற்படும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களிலும் அமைதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் நாளுக்கு நாள் இப்பகுதியின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரம் இப்பகுதியில் ஒலிக்க தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். தற்சார்பு இந்தியா இலக்கின்படி வடகிழக்கு மாநிலங்களில் போக்குவரத்து வசதி, மக்களின் வாழும் சூழலை எளிமையாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக அவர் கூறினார். அப்பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நவீன கட்டமைப்பு வசதிகள் வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நாட்டின் பன்முகத்தன்மைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய சான்று என்று அவர் தெரிவித்தார். जब तक वैक्सीन नहीं आती है, जहां कोरोना के खिलाफ हमें मजबूती से लड़ते रहना है, विजयी होना है, वहीं विकास के कार्यों को भी पूरी ताकत से आगे बढ़ाना है। इस बार तो पूर्वी और उत्तर पूर्वी भारत को एक तरह से दोहरी चुनौतियों से निपटना पड़ रहा है। இந்த நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத், வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் உட்பட பலர் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.